உயிர்கள் உயிர்களின் தோற்றம் அசைகின்ற உயிர்கள் அசையாத உயிர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக கூட மலைகள் தாவரங்கள் போன்றவை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாமல் ஓரிடத்திலே நின்று கொண்டு நிலைத்த தன்மையாக ஆனாலும் தன்னுடைய உருவம் என்று சொல்லக்கூடிய நிலத்தின் நிலையின் வழியிலே இருக்கின்ற சுவாசங்கள் வாசங்கள் போன்றவற்றின் வழித்தொடர்களே தனக்கான தாய் சக்தி தாய்மரம் தந்தை மரம் தாய்மலை தந்தை மலை என்று சொல்லக்கூடிய நிலைகளின் வழியிலும் சென்று உலக நிலைகளிலே தனக்கான ஒரு உயிர் சங்கிலியை அமைத்துக் கொண்டு அந்த உயிர் சங்கிலியில் தொடர்புடைய நட்பு சங்கிலியை உள்ளவைகளையும் இணைத்துக் கொண்டு அதற்கு பகை சங்கிலியாக இருக்கின்ற நிலைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்கின்ற தன்மையாகவும் இருக்கின்ற நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இரண்டு வித நிலைகளாக எல்லாமே மலை என்று சொல்லக்கூடிய மலை என்று சொல்லக்கூடிய கல்லுக்கும் கல் சக்தி என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கும் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய நீர் சக்தி நிலைகளுக்குமான ஒரு போராட்டம்தான் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த மலை என்று சொல்லக்கூடிய தினம் ஆன சக்தி திரவமாக மாறுகின்ற நிலை வருகிறது. இதுவே நமது உடலிலே மண்ணீரலாகவும் இரத்தம் என்று சொல்லக்கூடிய ரத்தமாகவும் இருக்கிறது. இந்த இரத்தம் என்பது செவ்வாயுடனும் சந்திரனுடனும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆக இந்த உயிர் பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மூல சக்தியின் ரகசியம் அதிசயம் புதம் இந்த உலகத்திலே மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய சந்திரனின் நாள் என்று விழிகள் திறக்கின்ற நிலைகளாக எப்பொழுது பிறக்கின்ற ஒரு குழந்தையின் கண்கள் திறக்கப்படுகிறதோ அது அந்த குழந்தைக்கான அந்த உருவத்திற்கான மூன்றாம் பிறை நாள் என்று எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியம் அங்கே வருகிறது. மாமகரிஷி தாயின் தந்தையின் குருவின் தெய்வமாக என்று வழிநடத்தக்கூடிய ஞானத்திலே பல்வேறு நிலைகளையும் உலக மக்களுக்காக பதிவு செய்து ஆத்மசாதனையிலே வளர்பவர்கள் அனுபவ ரீதியாக அறிமுக ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக இருந்து கருத்துக்களை எல்லாம் உலகத்திற்கு வெய்ப்பித்து காட்ட வேண்டும். எடுத்தேன் கவித்தேன் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக செல்வற்ற கூடுவதற்கூடாது என்பதற்காக பல்வேறு ஆய்வுகள் பல்வேறு அறிமுகங்களை தந்து பல்வேறு ஆய்வுகளுக்கான நிலைகளை எல்லாம் பதிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக ஒருவர் பிறந்திருக்கக்கூடும் அல்லது பிறந்து வரக்கூடும் என்ற நிலைகளின் தன்மையிலே தனி மனித நிலைகளுக்காக இப்பதிவுகளை வெளியிடாமல் உலக நன்மைக்கான உலக இயக்கங்களின் ரகசியங்களை மாமகரிஷி விதைத்து கொண்டே இருக்கிறார். மாமகரிஷி கொடுக்கின்ற எல்லா கருத்துக்களையும் தியான நிலையிலே ஒரு சுற்றுமாக சுட்டி காட்டுகின்ற கண்களை முடும்புலதெல்லாம் பேசிக்கொண்டு கண்களை திறக்கின்ற நிலையிலே எவ்வாறு சர்ப்பங்களுக்கு தங்களுடைய நாக்குகள் இடமாகவோ வளமாகவோ மேல் நோக்கிய கீழ் நோக்கி அசைந்த அந்த செல்ல வேண்டிய பாதையை சுட்டிக்காட்டி சர்ப்பத்தை இயக்குகின்ற யானையை அங்குசம் இயக்குவதை போல் சர்ப்பத்தை இயக்குகின்ற தன்மையாக செயல்படுகின்ற பாம்பின் நாக்கை போல ஆக பாம்பின் நாக்கு வழிநடத்துகிறது யானையை யானை காலத்தில் இருக்கக்கூடிய மணியோசை வழிநடத்துகின்றது என்று சொல்கின்ற நிலையாக யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று சொல்கின்ற நிலையாக இந்த உலகை இயக்கக்கூடிய ஒளிசக்தியாக இந்த உலகை இயக்கக்கூடிய ஜோதி சக்தியாக ஆத்ம ஜோதியாக ஆத்மகாரகனாக இந்த சூரிய ஜோதி இந்த உலகத்தை இயக்கினாலும் அந்த சூரிய ஜோதி என்ற நிலை ஆத்மகாரகன் என்று சொல்லப்பட்டாலும் இந்த ஆத்மகாரகன் ஒருவன் தான் ஆத்மாவுக்கு அழிவில்லை என்று பல்வேறு நிலைகளில் சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக ஆத்மாவை பற்றி இதுவரைக்கும் ஆத்ம சத்தியங்களில் புனிதமானது எல்லோரும் ஆத்மாவில் கட்டப்பட்டிருக்கிறோம் இந்த ஆத்மாவிலே கலும்பிருக்கிறது அதை பிரகாசப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு ஞான நிலைகளை சொல்லி வைத்தாலும் இந்த ஆத்மாவிற்கு உள்ளே இது வெளிப்புறத்தில் மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு என்று சொல்லக்கூடிய நிலைகளாக பட்டினி தகை கரும்பு என்று சொல்வார்கள் ஞானத்தின் நிலையிலே. அதே போல இந்த ஆத்மா என்பது மேல்நிலையிலே ஆச்சரியமாக அதிசயமாக தன்னை மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக இந்த ஆத்மா என்பது தன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஆத்மா என்பது எவ்வாறு எதிரிகளை காணும் பொழுது அதற்கான நிறத்தை மாற்றிக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற பச்சோங்கியைப் போல கணவாய் மீன்களைப் போல தனக்குள்ளே பல்வேறு நிறங்களை வெளிப்படுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்கிற நிலைகளை செயல்படுத்தக்கூடிய கணவாய் மீன்களைப் போல இதற்கான ரசாயன பொருளாக கெரட்டின் என்று சொல்லக்கூடிய ரசாயன பொருள் இருக்கிறது. நிறம் மாறக்கூடிய தன்மையில் இருக்கிறது. மெலனின் என்று கூட சுரியன் இருந்து வருகின்ற விஞ்ஞான பெயராக சொல்வார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து ஆய்வுக்குரியது சிந்தித்து உணர வேண்டும். விஞ்ஞானத்துடனும் தொடர்புடைய நிலைகளையும் விஞ்ஞானத்துடன் கலந்து கொடுப்பவராக மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள் தோன்றியிருக்கிறார். ஆரியப்பட்ட பல்வேறு அதிசயமான நிலைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தார். அதிசயமான சக்கரங்களை தந்தார், இயந்திரங்களை தந்தார், வான்சக்தியை தந்தார். அவற்றையெல்லாம் இன்றும் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள். நமது சித்தர்கள் தரிசனம் குழுவின் வழியாக எளிமைப்படுத்த நிலையிலே பல்வேறு மருத்துவ உபகரணங்களிலும் சரி உலக நன்மைக்கான தேவையான நிலைகளே சரி திருமூலராகட்டும் திருமூல சித்திரின் ரகசியத்தை உயிர்ச்சக்கரமாக அஷ்டகோண மகிழ்ச்சி சக்கரத்தை மகிழ்ச்சியினிலேயே அஷ்டகோண சக்கரமாக சிலந்தி சக்கரமாக 24 தீர்த்தங்களில் 100,000 வருடங்களாக ஓரிடத்திலேயே அடங்கியிருக்கிறார்களே அங்கே இருந்து கொண்டு உலகத்திற்கான 24 தீர்த்தங்களே 22 தீர்த்தங்கள் ஒரே இடத்திலே அடங்கியிருக்கிறார்களே அவர்கள் அந்த ஒரே இடம் 100,000 வருடம் இடைவெளியிலே இவர்கள் எல்லாம் பிறந்த நிலை காட்டு சுட்டி காட்டப்படுகிறது.
இதற்கான சுஷ்டி சக்கரம் என்று சொல்லக்கூடிய நிலையும் இந்த உலகத்திற்காக தந்திருக்கிறார் மகரிஷி எளிமையாக. ஆக ஆரியப்பட்ட தந்த பல்வேறு நிலைகளை எல்லாம் நீர் சக்கரம் குடை போன்ற பல்வேறு நிலைகளின் மூலம் எல்லா விதமான வைத்தியங்களை மகரிஷி எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு ரகசியமும் அது முழுமையாக இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்காக இந்த உலகம் முழுவதும் பரவசப்படுத்துவதற்கான ஒரு நேரம் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இதை உணர்வது ஜோதிட அமைப்பாக இருக்கிறோம். அது உயிர் தோற்றம் உயிர் பிறவி என்று சொல்லக்கூடிய உயிர் தோற்றத்தின் மூல எண்ணாக கரு உற்பத்தி என்ற நிலையிலே திருமூலன் 25 என்ற எண்ணை என் தாத்தன் சுட்டி காட்டுகிறான். இந்த 25 என்ற எண்ணின் இயக்கத்தை மையமாக கொண்ட இடமாக சந்திரனும் புதனும் சேர்ந்த இடமாக இரண்ட கூடியவன் சந்திரனாகவும் ஐந்தாம் எண்ணக்கூடியவன் புதனாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. புதன் வானத்திலே சந்திருக்கக்கூடிய சூரிய சக்தியாக பகலில் இருக்கிறான் என்பதற்காக பச்சை என்ற பச்சை நிற கல்லிலே செய்யப்பட்ட அந்த மீனாட்சி அம்மன் சிலை மரகத சிலையாக இருக்கிறது அங்கே. ஆக இரவிலே இந்த பச்சை நிறம் அனைத்து நிறங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய நிறமாக இருக்கிறது. பச்சை நிறம் மூலசக்தியாக இருக்கிறது. இந்த பச்சை நிற சக்தி வாழையடி வாழையாக வருகின்ற குரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பச்சை கற்பூரம் என்ற நிலையிலே இந்த பூமிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த பச்சை கற்பூரம் என்று சொல்லக்கூடிய நிலத்திலே இல்லாத நிலையிலே இந்த பச்சை கற்பூரத்திலே இல்லாத அலை இல்லை, இந்த பச்சை கற்பூரத்திலே இல்லாத கலை இல்லை. இந்த பச்சை கற்பூரத்தை அடையாமல் எந்த ஒரு சிலையும் இந்த உலகத்திலே உயிர்ப்பான நிலையிலே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையிலும் செயல்படக்கூடிய ஒரு மகா ரகசியம் பச்சை கற்பூரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த பச்சை கற்பூரத்தையும் மனிதன் உருவம் எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த சஷ்டி தேவிக்கு வாகனமாக சொல்லியிருக்கின்ற அந்த பூனை என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே வெளிப்படுகின்ற புனுகின்ற வாசனையும் இணைத்து இவற்றிற்கெல்லாம் ஆதார சக்தியான இடம் நம்மளுடைய கீழ்த்தாடை என்று சொல்லக்கூடிய கீழ்வதற்கு கீழே இருக்கின்ற தாடை பகுதியே கழுத்திற்கும் கழுத்தையும் தலையும் ஒன்று சேர்க்கின்ற இடத்திலே ஒரு விதானம் ஒரு ஆகாய சக்தி அங்கே இருக்கிறது என்ற நிலையிலே அந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த ஆகாய சக்தியின் நிலையில் தான் நாம் பூமிக்கு வந்தோம். ஆகாயம் நமக்குள்ளே பல்வேறு இடங்களிலே இருக்கிறது. அது நம்முடைய அண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய நாக்கிற்கு மேல் பகுதி ஆகாயமாக இருக்கிறது. நம்முடைய மேல் இமை ஆகாய சக்தியாக இருக்கிறது. நம்முடைய தாடை பகுதி என்று சொல்லுங்கள் தாடை பகுதி கீழே இருக்கக்கூடிய நிலை ஆகாய சக்தியாக இருக்கிறது. உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய உடலுக்குள் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆழ்நிலை ஆழ்நிலை ஆழ்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆத்மசக்தி ஒரு ஆத்ம சாதகர் அல்லது ஆத்ம சாதகி என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆழ்நிலைக்கு செல்ல வேண்டும் ஆழ்நிலைக்கு செல்ல ஆழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆழ்நிலைக்கான ஒரு அதிசய உறுப்பாக நமக்கு அந்த மேலுமை என்று சொன்ன புருவத்திற்கும் மேலுமைக்கு கீழே இடைப்பட்ட பகுதி ரம் என்று சொல்லக்கூடிய ஆழ்நிலைக்கு செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஆகாய சக்தி என்ற நிலையில். ஆனால் அது விஞ்ஞானம் கண்டறிந்தாலும் கூட அதில் முழுமையான உண்மை மேலுமைக்கு உள்புறம் அதற்கான ஆழ்நிலை இருக்கிறது. இந்த ஆழ்நிலையை தன்னை முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போதி சத்துவர் இமைகளில் பிடுங்கி கீழே எரிந்தார். ஆக இமைகளின் மூலம் நம் இளமையை பெறக்கூடிய ரகசியம் இருக்கிறது. அந்த இமைகளின் மையம் இமயம் மேலாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் இந்த இமயமலைக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கின்ற மூல ஆதாரமாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளாக பூமியில் இருக்கிறது என்ற ரகசியம் மறைக்கப்பட்டுவிட்டது. இளமை மறைபொருளாகத்தான் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மேல்நிலை வேறு ஆழ்நிலை சூழ்நிலைகள் வேறு ஸ்தூலம் சூட்சம் சூரியம் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக ஆத்மா என்பது அறிய முடியாத ஒன்று ஆழமான ஒன்று ஆழமாக வேறுபிடித்த ஒன்று என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் உண்மை அது அல்ல. ஆத்மா என்பது ஆத்மாவின் ரகசியத்தை ஆத்மாவிற்கும் அடங்கியிருக்கக்கூடிய அதிசயங்களை மாமகரிஷி நமக்கு உடைத்து காட்டுகிறார். தேங்காயை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை காட்டுவதைப் போல. ஆக ஆத்மா என்பது மேல்நிலையிலே மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மிகப்பெரிய ஒரு பூத சக்தியாக காண முடியாத ஒன்றாக அறிய முடியாத ஒன்றாக இந்த உலகை இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஜீவாத்மாவாக இருக்கிறது. அதற்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த பரமாத்மா என்ற நிலை எல்லாரையும் ஒன்றிணைத்தினை ஒன்றை போல் ஒன்று இல்லாத இந்த உலகத்தின் நிலையிலே எல்லாத்தையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மகாசக்தியாக சர்வக்கியனாக அந்த சிவபெருமான் தில்லையம்பலத்தில் ஆனந்தம் அடிக்கின்ற அந்த அதிசய சித்தன் அற்புத பித்தன் நம் தாத்தன் திருமூலநாதன் சிவகாம சுந்தரிகள் இணைந்து செயல்படுகின்ற சிதம்பரம் என்ற ஆலயத்தின் நிலையிலே ஆகாய சக்தியாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டாலும் அங்கே சந்திரன் சூரியன் அங்கே அந்த சந்திரனும் புதனும் இணைகின்ற தன்மையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த சிதன் தன்னுடைய ஆடுகின்ற நிலையிலே இருக்கின்ற அந்த வெப்பத்தின் தன்மை குறைக்கப்படுகின்ற நிலைகளுக்காக அங்கே ஆட்டத்தின் மையமாக இருக்கின்ற அந்த சிதம்பரம் ஆலயத்தின் நிலையிலே இடது கொம்பிலே பிறவிடு மனித நிலையாக இந்த கொம்புகள் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே பிறவிடமாக அசைந்து இரண்டு கொம்பையும் இணைக்கின்ற தன்மையிலே அந்த ஆனந்தத்தை நாம் அடைய முடியும். பார்ப்பதிலே கடைய முடியும். பல்வேறு நிலைகளை நாம் எல்லாம் இந்த உலகத்திலே பெற முடியும். மறைந்திருக்கின்ற நிலைகளையெல்லாம் நிறைந்திருக்கின்ற நிலையாக நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று காட்டுவதற்காக சிதம்பரம் என்ற ஆலயத்தை வைத்து அங்கே அந்த கொம்பு என்ற நிலைகளிலே சந்திரன் என்ற நிலைகளாக பிறவிடமாக இரண்டையும் காட்டியிருப்பார்கள். ஆக அந்த சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்திக்கான ஒரு உற்பத்தி ஸ்தலத்தின் வெளிப்புற நிலைகளாக இரண்டு கொம்புகள் இருக்கின்ற நமது தலைப்பகுதியிலே அதற்கான ரகசியம் இருக்கிறது. இதை மான்கள் இந்த உலகத்திற்கு தந்த காரணத்தால் நாம் மானிட பிறப்பிற்கு வருவதற்கான நிலை அந்த மானிடமிருந்து நாம் பெற்ற நிலைகளாக இருக்கிறது.
இந்த மான் புலிகளுக்கு ஐக்கியமாகி புலியாக மாறக்கூடிய ஒரு மகா ரகசியம் இருக்கிற நிலையில் தான் மனிதன் புலியாகவும் மாற முடியும் என்ற நிலையிலே போட்சிவித்தை என்று சொல்லக்கூடியதாக இதை கற்றுக்கொள்ள இதை பெற்றுக்கொள் என்று காளாஞ்சிநாதன் போகரின் குரு எகிப்துக்கு போகரை அனுப்புகிறார். போகர் அங்கிருந்து புலியாக மாறிவிடுகிறார். போகரின் சீடன் தேடிப்போகிறான், தான் புலியாக மாறிவிட்டேன், இந்த உலகத்திலே நான் பழனியிலே புலியாக உலாவரப் போகிறேன் என்று சுட்டி காட்டுகின்ற நிலைவழி தொடரிலே இன்று பழனி மொழியில் இணைந்து செயல்படக்கூடிய நிலையாக புத்தர் என்று சொல்லக்கூடிய மகா மௌன சக்தி இன்று பழனி மொழியை ஆட்கொண்டு இந்த உலகத்தை மகாக்கின்ற மகாசக்தியாக திருமூலனின் வழித்தொடரிலே இன்று ஒரு புதிய காட்சி, புதிய ஆட்சி பழனி மொழியில் மலைப்பாம்புகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. மலைப்பாம்புகள் அந்த பழனி மொழி தண்டாயுதபடி முருகனின் தரிசனத்தை பெறுகின்ற நிலையிலக்கான ஒரு காலம் சுட்சும உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக ஒரு ஆத்மா என்பது ஒரு முழுமையான நிலை அல்ல, அதற்கு பின்னாலும் பல பிரிவுகள் இருக்கின்றன. உண்மையான ஆத்ம நிலைகள் சூரியனோடு மட்டும் இல்லை என்பது அறிந்து கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சி தொட்டு காட்டுகிறார். இவற்றிற்கெல்லாம் உதாரணமாக குதிரை நாய் என்ற நிலையிலே தொட்டு காட்டுகிறார். சூரியனை பார்த்து நாய் குறைத்தது, நாய் குறைத்தது என்று பழமொழியாக சொல்லியிருப்பார்கள். சூரியனை பார்த்து நாய் குறைப்பதைப் போல என்று சொல்லியிருப்பார்கள். ஆனாலும் மகரிஷி அதிலே வார்த்தை விளையாட்டுகளை தொட்டு காட்டுகிறார். சூரியனின் சக்தியை குறைத்து என்றால் மிகைப்படுத்தி இருக்கின்ற சூரியனின் பிரம்மாண்ட சக்தியை அணைப்படுத்தி செம்மைப்படுத்தி குறுகிய அளவிலே வெளிப்படுகின்ற நடமாடும் சூரியனாக செயல்படுகின்ற நிலையாக இந்த பைரவர் என்ற நாய் சக்தி இந்த பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற என்று சொல்லக்கூடிய நிலையிலே காலத்தின் கணக்கு நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலாக இந்த காலத்தின் கணக்கு இப்பென்ற நட்சத்திரங்களின் ஐக்கியமாக சக்தியிலே பை என்று சொல்லக்கூடிய கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக செயல்படக்கூடிய இந்த கால ரகசியமெல்லாம் காலாயிநாதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கோலமிக்கின்ற சீன தேச ஞானி போகரின் குரு அறிந்திருந்து குருவாயிருப்பிலே குருவாயிருப்பு என்ற ஆலயத்தை தோற்றுவிக்க நிலையிலே சிவன்களின் சப்தத்திலிருந்து செயல்படக்கூடிய நிலையாக இருந்தாலும் கூட இவையெல்லாம் காளி என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலையாக இதிலே ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காளி என்ற தன்மையாக இந்த குண்டு நகரம் வரைகிறது. பள்ளம் என்ற சொல்லுக்கு பள்ளம், உள்ளம், வெள்ளம் என்ற சொல்லுக்கு போடக்கூடிய அந்த லகரம் வருகின்ற நிலையிலே அதுவே காளி மகா காலர் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக வருகின்ற தன்மை எல்லாம் நம்முடைய கண்டைக்கால் பகுதியில் அணிகின்ற நவரத்தினங்கள், நவரத்தின சிலம்புகள், நவரத்தின ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய வளையங்களின் நிலையிலே பார்வதியின் கொலுசு என்ற நிலையிலே அது தெரித்து வருகின்ற நிலையிலே நவ காலியில் உற்பத்தி ஆனவர்கள் என்ற மகனுமாக சொல்லிக்கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் ஆ என்ற ஆலையில் ஐயப்படும் போது உலகில் ஐயப்படும் போது இந்த காளி சக்தி ஆலி என்ற நிலையிலும் இருக்கிறது என்று மகரிஷி தொட்டு காட்டி அந்த மின்னல் கதிர்கள் தேசல் கதிர்களை சுட்டிக்காட்டி ஆக பிறப்பின் ரகசியம் இந்த சூரியனுக்கு பின்னால் அர்ச்சனாதி என்ற இறந்த பின்பு நடக்கின்ற நிலை பிறப்பிற்கு வருகின்ற நிலையும் சூரியனுக்கு பின்னால் இருக்கிறது. சூரியன் நீர்சக்தியால் படைக்கப்பட்டவனாக இருக்கிறான், நீர்சக்தியில் இருந்து சூரியன் தோன்றினான் என்பது ஆகாய நிலை. ஆனால் சூரியனில் இருந்து நீர்சக்தி தோன்றுவது பூமியின் நிலையாக இருக்கிறது. சூரியன் தான் பெற்ற தாய் தந்தை நின்றிருந்த நீர்சக்தி நிலையை இந்த பூமிக்கு தருகின்ற விதமாக பிறப்பின் ரகசியமாக இந்த பூமி பிறப்படுத்தது என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. ஆக ஆதவன் ஒரு தெய்வம் ஒரு உடலுக்கு வந்த பிறகு அதிலிருந்து அவரை தன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த தெய்வ நிலையிலிருந்து அவரை தன்னிலைப்படுத்துவதற்காக சாமி மலையேற வேண்டும் என்று சொல்வார்கள். அது அந்த மலை என்பது இம் என்ற அலையலாக இருக்கிறது. இந்த என்பது நமச்சிவாய மந்திரத்தில் நீர் சக்தியாக இருக்கிறது. பஞ்சபூதங்கள் சக்தியெல்லாம் இந்த இம் என்ற நிலைகளுக்கு இம் என்ற அலைகளுக்கு கட்டுப்பட்டது தான் என்று சொல்லும்பொழுது மலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே ரகசியம் இருக்கிறது. இந்த மலையில் இருக்கக்கூடிய இம் என்ற அலையின் ரகசியத்தை இந்த மலை என்ற முக்கோண வடிவத்தை உணர்கின்ற நிலையிலே விஷத்தை அமிர்தமாக்கின்ற இக்கின்ற கலை ஒவ்வொரு தாயின் கற்பு பையிலும் இந்த விஷத்தை அமிர்தமாக்கி ஒரு குழந்தையை உருவாக்கி நிலையில் இருப்பது போல விதைக்குள்ளே இருக்கக்கூடிய விருட்சத்தை விதையை இரண்டாக பிறந்து செவ்வாய் என்ற தன்மையாக தன்னுடைய வாய் திறந்து ஆக விதைக்குள்ளே விருட்சம் இருக்கவில்லை. அந்த விதை என்பது வாய் திறந்து செவ்வாய் என்ற நிலையாக வரும்பொழுது அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த காவிக்கள் இந்த பூமியிலே தரிசனமாக இருக்கிறது, நிதர்சனமாக இருக்கிறது. செவ்வாய் சூட்சமாக வானத்திலே இருக்கிறான். கரி என்பது ஆதி நிலையாக இருக்கிறது. அதனுடைய அந்தம் என்று சொல்லக்கூடிய இன்விசிபிள் என்று சொல்லக்கூடிய தன்மையாக மாறக்கூடிய ஒரு மகாசக்தி கரிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதை உணர்வது சாகாக்களை ரகசியமாக இருக்கிறது. எரிகின்ற ஒன்று எரிந்த பின்பும் மீண்டும் எரிகின்ற ஒன்றை உணர்ந்தால் நீ சாகாக்களை ரகசியத்திலே செல்லலாம் என்று மகரிஷி சுட்டிக்காட்டுகிறார். ஆக ஒரு விறகை எரிக்கிறோம். அந்த விறகு எரிந்த பின்பும் எரிகின்ற தன்மையாக அதனுடைய இருக்கக்கூடிய கரி இருக்கிறது. இன்றைக்கு கேஸ் அடுப்புகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். அது எரிந்த பின்பும் அதனால் வெளிப்படக்கூடிய புகை மகா வெப்பமாக எரிமலை சக்தியாக ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று சமைக்கின்ற அனைவரது நுரையீரலுக்குள்ளும் அந்த காற்று செல்லும் பொழுது நம்முடைய பல்வேறு வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேலும் வாழ்ந்து அதற்கு பின்பும் அவர்கள் இயங்க முடியாத நிலை இருக்கும் பொழுது முதுமக்கள் தாலியிலே வைத்து அப்பொழுதும் அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களை கருணைக்குலை செய்கின்ற விதமாக காமாட்சி விளக்கை பொருத்தி உள்ளே வைத்து அந்த
பானையில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அவர்களை மோட்சத்துக்கு அந்த பானைக்குள்ளே வைத்து பானை தாயின் கர்ப்பப்பை போல இருக்கின்ற காரணத்தால் அவர் இறந்த பிறகு தான் எங்கே தோன்றினாரோ அந்த கர்ப்பப்பை மூலமாக விண்ணுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்க வேண்டும். அந்த கர்ப்பப்பை இன்று அதற்கான தகுதியுடையதாக இல்லை என்ற காரணத்தை பிற்காலத்தில் வரக்கூடிய தன்மை இருப்பதாக முதுமக்கள் தலையிலே வைத்து வேறொரு கற்பப்பைக்கு செல்லாமல் மண் சக்தியை எடுத்தவுடன் மண்ணுக்குள்ளே செல்லட்டும், ஆகாய சக்திக்குள்ள இடமாக அவர்கள் விண்ணு கற்பினராக மண்ணுக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்கிறது என்பதற்காகத்தான் இசை வைத்தியங்களே கடம் என்று காட்டியிருப்பார்கள் குடத்தை. அந்த கடந்து உள் செல்கின்ற நிலை கடவுள் நிலையாக ஒவ்வொரு மனிதனையும் முதுமக்கள் தலையிலே வைத்து மிகப்பெரிய ஒரு முதுமக்கள் தலையை போன்ற அமைப்பை பூமியில் இருக்கக்கூடிய பாறை பகுதிகளை குடைந்து எடுத்து அதற்குள்ளே அந்த முதுமக்கள் தலையை வைக்கின்ற பழக்கம் இன்று விருதுநகர் அருகிலே வெள்ளாகுளம் என்று எண்ணுகிறேன், கள்ளிக்குடிக்கு அருகில் கள்ளிக்குடிக்கும் ஆமாம் கள்ளிக்குடிக்கு அருகிலே இருக்கிறது வெள்ளாகுளம் என்ற ஒரு கிராமம். அங்கே சென்று சிறுவயதிலேயே எனக்கு அதை காட்டியிருக்கிறார் மகிழ்ச்சி. வேறு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன, குடம்போட அமைப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட குடம்போன்ற அமைப்பில் தான் பல்வேறு குகைகளும் இருந்தன. ஆக இந்த குடம்போன்ற அமைப்பில் தான் பெண்களின் கற்பப்பை இருக்கிறது, அதுதான் நாம் உற்பத்தியாகக்கூடிய கரு உற்பத்திக்கான நிலை இருக்கிறது. இந்தவாறு பிறப்பின்களை இயக்கக்கூடிய தன்மை 25 என்ற எண்ணாக இருக்கிறது என்பதை கரு உற்பத்தியில் மகிழ்ச்சி திருமூலன் சுட்டிக்காட்டுகிறான். ஆக இந்த சந்திரன் என்ற தன்மையிலே இயங்கக்கூடிய தன்மையாக இந்த சந்திரன் சூரியனின் வெப்பத்தை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி உயிர் சக்திக்கான ஆதார சக்தியாக தருகின்ற நிலையை இல்லையாக இந்த பூமியில் இருக்கிறது. ஆக விறகுகள் என்று சொல்லவில்லை, விறகெடுப்பிலே எரித்து மண்பானை என்று சொல்லக்கூடிய அந்த மண்பானை தாயின் கற்பப்பை வடிவில் இருக்கக்கூடிய மண்பானைகளை நாம் சமைத்து சாப்பிடுகின்ற நிலை வரும்பொழுது நம்முடைய உயிர் சக்தி உடலிலே பாதுகாக்கக்கூடிய தன்மையாக அந்த உணவு இருந்தது. இன்று அப்படிப்பட்ட மண்பானையிலிருந்து நாம் விலகிவிட்டோம். ஈஸ்வர